வணக்கம் வணக்கம் வணக்கம். மறுபடியும் ஒரு குக்கிங் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி நாங்கள் என்ன செய்ய போகிறோம், காட்டுக்குள்ளே வந்து பிரியாணியும் மட்டன் கறியும் கோழி பொரியலும் செய்ய போகிறோம். பார்த்தீங்களா, இந்த தம்பி வந்து இப்போ ஓடி வாரார். ஓ மை காட், என்னத்துக்கு அவசரமாக ஓடுறீங்க? என்ன சீனண்டா வந்து நாங்கள் வந்து நிறைய தூரம் நடந்தாங்க. அப்போ ரெண்டு மூணு ட்ரிப் எடுத்து எல்லா சாமான்களையும் சட்டி வானம் எல்லாத்தையும் தூக்கிட்டு தான் போனது. இங்கே எங்கள்கிட்ட பார்த்திங்களா, என்ன முதல்ல நடக்க விட்டு போட்டு சேஃபாண்டு பார்த்துட்டு வராங்க பின்னால். ஓ மை காட், எங்களோட வீடியோகிராஃபர், எங்களோட பெஸ்ட் வீடியோகிராஃபருக்கு சொல்லுங்க ஹலோ சொல்லுங்க. தம்பி திரும்பி பாருங்க, ஓ மை காட், பாகுபலி அந்த மாதிரி ராஜமாதா தூக்கிட்டு போகிற மாதிரி அப்படியே தூக்கிட்டு போகிறாங்க ஓட்டர் டேங்க். எஸ், இங்கே எங்களோட நண்பர் ஹாய் விரிக்கிறார், வெரி குட். இங்கே பட்டேலெல்லாம் டென்ஷன் ஆகாதேங்கோ, தம்பி வந்து நிறைய நாள் ஜிம்முக்கெல்லாம் போய் உடம்பு செஞ்சு வச்சிருக்கிறார். ஓ மை காட், இந்த இன்னொரு ஹெவியான கேஸ் பாட்டில் தூக்கிட்டு போகிறார் தம்பி. வெரி குட் வெரி குட், கவனம் கவனம், விழுந்துடாதேங்கோ. பார்த்தீங்களா, நீர்வீழ்ச்சி அங்கே பின்னால் தெரியுது. பார்த்தீங்களா, இந்த குண்டன் என்ன செய்யறது, டை தள்ளுறாங்க. நாங்கள் வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணி ஆச்சு. சரியோ, நாங்கள் மிளகா வெட்டுறதோ என்ன, கரட் செய்வதோ, இந்தியான் சமையலோட மென்யூ என்னென்னா பிரியாணி. சி, பிரியாணியில் ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் சும்மா ஒரு ஃப்ரைட் ரைஸும் நல்ல மட்டன் கறியொண்டும் கோழி பொரியலும் முட்டையும் தான் எங்களோட மென்யூ இன்றைக்கு. எங்கே எப்படி சமைச்சு முடிக்க போகிறோம்ன்றதை நீங்கள் அப்படியே பார்க்க போகிறீங்க. நாங்கள் சமைக்கிற அழக தம்பி என்ன செய்கிறார், இவர் வந்து எங்கள்ட நண்பர் வந்து உள்ளி குறிக்கிறார். இப்போ அடிக்கடி நாங்கள் வந்து உங்களுக்கு ஓட்ட ஃபோலோ காட்டுவோம் பின்னால். ஓட்ட ஃபோ, நானே இப்போ டென்ஷன் ஆகி கத்தியெல்லாம் காட்டுறேன். அஸ்வினி டென்ஷன் ஆக வேண்டாம், டென்ஷன் வேண்டாம், குறைக்க வேண்டும். நாங்கள் வந்து அந்த கரெக்டை வந்து சின்ன சின்னனாக என்ன ஏன் நீ பா வாய் வாட் இஸ் டென்ஷன். ஓகே, தம்பி வந்து பார்த்தீங்களா நீர்வீழ்ச்சியில் கிழங்க கழுவுறாக, கிழங்கு என்னத்துக்குள்ளே ஓட்டினா நண்டி, ஆ இல்லை கறிக்குள்ள கிழங்கு ஓட்டுறது. ஓகே, இது வந்து கொஞ்சம் கலர் கொஞ்சம் மங்களாகத்தான் இருக்கிறது. என்ன நடந்ததுன்னு தெரியலை, கேமராக்கு அப்படி தெரியவோ தெரியலை. இது வந்து தம்பி ஃப்ரைட் ரைஸுக்கு போடுறதுக்கு பீன்ஸ் எல்லாம் வெட்டுறார், அவர் கழுவுறார், இல்லை கழுவையில. ஓகே, மகிழ்ச்சி. நாங்கள் வந்து நேச்சரோட சேர்த்து இப்படி சமைக்கணும்னு சொல்லி என்ன காட்டை விழிச்சு ஆக்ஷன் மூவியில் வர மாதிரி எல்லாம். கோழியை வெட்டுறதுக்கே என்னடா இப்போ இவ்வளோ சீன், நாங்களும் ஆட்டை வெட்டுறதுக்கு இவ்வளோ சீன் என்னத்துக்கு. ஓ மை காட், சரி ஓகே. இப்போ கையை கழுவுறதுக்கு நாங்கள் தெரியும் தானே, இப்போ நேச்சரை வந்து நீங்கள் அடிக்கடி நாங்கள் உங்களுக்கு காட்டுவோம். என்ன நடந்ததுன்னா அன்றைக்கு மழை பெய்ய தொடங்கிட்டுது. ஏன் மழை பெய்ய தொடங்கினா, நாங்கள் லேட் ஆகிடுது டைம் போக. இப்போ படிங்களெல்லாம் ஹேர் கட்டெல்லாம் எடுத்துகிட்டு வர்றதுக்கு நான் சொன்ன டைமுக்கு ஒருத்தரும் வலிக்கிட்டு வரையில, அதனால் மழை அடித்து ஊற்று தொடங்கிட்டுது. இங்கே பாருங்க, தம்பி ஏதோ தலைமையர் நினையக்கூடாதுன்னு சொப்பிங் போர்டை வச்சு கொண்டிருக்கிறார். இன்னொரு அற்புதமான காட்சி. பட் நாங்கள் மலைக்குள்ளேயும் சமைச்சு, மலையண்டா என்ன, ஹெயிலண்டா என்ன, வெயிலாக இருந்தாலும் நாங்கள் சமைச்சு முடிக்கணும். ஓகே, இப்போ வந்து மேரினேட் பண்ணுறோம் கோழி பொரியலுக்கு. அதுக்குள்ளே மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சள், உப்பு, தட்ஸ் இட்டா, தட்ஸ் இட். வெரி சிம்பிள் சிம்பிள் ரெசிபி எங்களோட கோழி பொரியல் வந்து. இது வந்து தெரியாது, நிறைய நீங்கள் எவ்வளோ கட் போடுறீங்களோ அவ்வளோ மெல்லிசு மெல்லிசாக கோழி வந்து நல்லா ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த முட்டைக்கு என்ன நடந்தா, முட்டையை நாங்கள் அவிச்சு போட்டால் பிறகு மறந்துட்டேன் முட்டை, அப்போ அது கொஞ்சம் ஓவராக அவிஞ்சு போச்சு. சரியோ, அதுதான் முட்டைன்ற ஸ்டோரி. இப்போ வந்து நாங்கள் என்ன போடுறோம், தம்பி வந்து இப்போ கொமர்ஷியல் ஒன்று செய்ய போகிறார், அவர் வந்து ஆட் ஒன்று செய்ய போகிறார் நெக்டோக்கு. ஓ மை காட், இருந்தால் பார்த்திங்களா வடிவாக குடிக்கிறார். ஆல் ரைட், வெரி நைஸ். நான் வந்து சீரியஸாக வாழையிலையெல்லாம் விட்டுறேன். இப்போ வந்து கோழியாக பொறிக்க போகிறோம். இந்த கோழியை வந்து நீங்கள் சின்ன சின்னனாக சீவினிங்களாண்டா தான் அந்த பார்த்தீங்களா வெட்டு தெரியுதல்லோ, வெட்டினீங்களாண்டா தான் அந்த ஸ்ரீலங்காவில் அந்த கடையில் பிரியாணி சாப்பிடுக்க அப்படி வரும், அப்படி வரும் இந்த கோழி. நீங்கள் பின்னால் பார்ப்பீங்களா என்ன மாதிரி கோழி பொறிஞ்சு வந்திருக்கு. ஓ மை காட், தம்பி எங்கே தம்பி ஓடுற, ஐயோ இவங்களை வச்சு கூட நாங்கள் அங்கே சமைச்சு கொண்டு இருக்கோம், இவங்களை இப்படி ஓடுறதும் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுமா பிஸியாக நிற்கி நம்ம ரெண்டு பேரும். வாங்கடா வந்து சமையுங்கடா, இப்போ சாப்பாடு ரெடியாக போகிறது, எக்ஸைட்டட் ஆகிறது. ஓ மை காட், தம்பி போசலாம் கொடுக்குறார், வெரி நைஸ் வெரி நைஸ். கடவுளே, நிற்காமல் இப்படி காய்ச்சி கொண்டு போனால் ஓ ஐ எம் வெரி டயர்ட் மேன். இப்போ வந்து என்னத்துக்கு இதுக்குள்ள என்ன போக போகுது, இங்கே பார்த்தீங்களா ஏதோ அவார்ட் செரமனியில் நிற்கிற மாதிரி எல்லோரும் லைனில் நிற்கி நம்ம போஸ்ட் கொண்டு வந்து என்னம்மா பண்ணுறீங்க, என்னம்மா பண்ணுறீங்க, என்னமோ இப்படி பண்ணுறீங்களேமோ. ஓகே, உள்ளி போகுது, இது என்னது, இது வந்து மட்டன் கறிக்கு, மட்டன் கறியா லேம் கறியா, ஏதோ ஒரு கறி, அது கறிக்கு ரெடியாகுது. வெங்காயமும் என்ன தெரியுது, வெங்காயம் போட சரி சட்டிக்கலை, என்ன விசர் வேலை. இதில் கருவேப்பிலை தெரியுது, பச்சை மிளகா தெரியுது, உள்ளியும் வெங்காயமும் போட்டு அதை வதக்கி போட்டு, இதுக்குள்ள என்ன ஹேர்ப்ஸ் தெரியுது, வெந்தயம் தெரியுது, சீரகம், மிளகு, மிளகா கடுகாது, ஐயோ தெரியலை. அன்னஹரி, இந்த பார்த்தீங்களா கோழி அழகாக பொறிந்து வந்துள்ளது. அப்படியே அமுக்க வேண்டியது தான் கோழியை, அமுக்குற அமுக்கில் இன்னொரு டேஸ்ட் சொல்கிறீங்க. அன்றைக்கு வாழையிலையில் போட்டு சாப்பிட்றது இதுதான் சீனரி பார்த்தீங்களா. அப்படியே ஓட்ட ஃபோலோன்னு சொல்கிறதுக்கெல்லாம் இல்லை, பட் கொஞ்சம் உடைஞ்சு போன பைப் மாதிரி ஒரு நீர்வீழ்ச்சி. இது வந்து இப்போ கோழியை பொறிச்சு பிறகு சாப்பிடுவோம்னு இல்லை, கோழி பொறிச்ச கோழியில் அருவாசி அப்போவே சாப்பிட முடிஞ்சாச்சு. இந்த கோழியை வந்து நீங்கள் டொமாட்டோ சோஸ் போட்டு சாப்பிட்டீங்கன்னா தான் நல்லா ஆசிக்காக இருக்கும். தம்பி என்ன இவ்வளோ நேரமாக கிடைக்கிற, அதான் சொன்ன நாங்கள் பின்னால் சோறு சாப்பிட்றதுக்கு இல்லை, இஞ்சோ காட்டவில்லை புகையெல்லாம் விடுறீங்களோ. ஓ மை காட், அஸ்வினி என்ன செய்றீங்கள். ஆல்ரைட், இப்போ வந்து ஆடு போகுது, ஆடை சட்டிக்குள்ள தூக்கி அப்படியே கவிட்டு கொட்டுறோம். வெரி நைஸ் வெரி நைஸ்.
பார்க்க கொஞ்சம் கலர் கொஞ்சம் மங்கின மாதிரி தான் இருக்குது, பட் அது பிறகு ஓகே ஆயிரும். இது வந்து ஆடு. இதுக்குள்ள என்னத்தை போடுறோம், ஜிஞ்சர், ஜிஞ்சர் இஞ்சி பேஸ்ட் நினைக்கிறேன். வெரி குட், ஜிஞ்சர் பேஸ்ட் போடுறது. எங்களோட ஃப்ரெண்ட் பொறிக்கிறாக, கோழி பொறிப்படுது. அடுத்த சீன் என்னது, அடுத்தது வந்து நாங்கள் எங்களோட கறிக்கு மிக்ஸ் போட போகிறோம். அதுக்குள்ளேயும் என்ன போட்டான் அன்றைக்கி, மிளகாத்தூளும் கொஞ்சம் மஞ்சளும் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே மஞ்சள் போட்டானா இல்லை மிளகாத்தூள் மட்டும்தானா, இல்லை மிளகாத்தூள் மட்டும்தான் அதுக்குள்ளே. அச்சோ மறந்துட்டனே, ஓ மை காட். இது வந்து உப்பு, உப்பு, ஓ மை காட். எங்களோட உப்பு சொல்லி எத்தனை நாள் ஆகிட்டுது. ஏஸ் ஏஸ் ஏஸ், இது வந்து உப்பு போட்டு பார்த்திங்களா, அங்கே நீர் பக்கத்தால் அப்படியே ஓடுறது இன்னொரு அற்புதமான காட்சி. இப்படியான இடங்களில் போய் சமைக்க வந்து மனசுக்கு இதமாக இருக்குமே என்ன. நாங்கள் வந்து இப்போ இப்பையும் தான் போய் ரெஸ்டாரண்ட்ஸில் சாப்பிட்றதும் அப்படியெல்லாம் இப்பையும் பண்ணலாம். இப்படியா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருந்துட்டுருக்கோம். என்னத்துக்கு இப்போ வெள்ளை காட்டுறேன் நான், ஓ மை காட், ஏதோ ஒரு ஜோக் அடிக்கிறாங்க எல்லாரும். அப்படியே சிரிச்சு கொண்டு அற்புதமாக எல்லாரும் ஒரே ஃபன் தெரியும் தானே. இப்படி நாங்கள் வெளியில் போய் அன்யூஷுவலாக ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஈஸி இல்லாத ஒரு இடத்துல போய் சமைக்க, இங்கே பாரு தம்பி டான்ஸ் எல்லாம் ஆடுறேன், என்னடா என்னடா என்ன டான்ஸ் ஆடுறேன் இஞ்சோ காட்டவில்லை. இங்கே பார்த்தீங்களா, இப்போ இங்கே இப்போ வந்து இது வந்து நாங்கள் என்ன செய்கிறோம், இப்போ குழங்கு தொழிலாக இருக்கோம். நாங்கள் வந்து இப்போ ஆறு அத்தி எடுக்கிறோம். அதாவது நாங்கள் அற்புதமாக சமைச்சு முடிச்சிடமன்றதுக்காண்டி எங்களோட பொடியங்கள் வந்து ஜோகி ஆடுறாங்க. வெரி நைஸ் அதுவும் இல்லை. இப்போ எங்கட ஸ்ரீலங்கன் ஆண்டிஸ் மாதிரி இது செய்யக, ஒரு ஆண்டி அங்கால பக்கம் இழுக்கிறது, ஒரு ஆண்டி இங்கால பக்கம் இழுக்கிறது. எப்பயுமே அச்சோ தம்பி என்னடா அவனையோட என்ன விளையாடுறடி. அங்கட ஆண்டி மாதிரி செய்யக்க ஒரே காமெடியாக இருக்கு. வேணடா ஒரு ஆண்டி அங்கே பக்கம் இழுக்கிறது, ஒரு ஆண்டி இங்கால பக்கம் இழுக்க, வெரி வெரி பேடா. இது வந்து எங்கட மட்டன் கறி ரெடி ஆகிடுது. பொடியங்களெல்லாம் டான்ஸ் ஆடுறாங்க பக்கத்தில் இருந்து. நான் பல்ல காட்டுகிறேன். ஆல் ரைட், பார்த்தீங்க கறி வந்து அப்படி அப்படியே வீடியோக்களால் பார்க்கவே சும்மா அப்படியே கமகமான்னு இருக்குது. பார்த்தீங்களா கறியின் ருசியை, இங்கே பார்த்தீங்களா கோயிலில் தீத்தம் வாங்குற மாதிரி எல்லாரும் லைனில் நிற்கணும். தம்பி மேலே அடிக்கிறார், எங்கட இஞ்சா வெரி நைஸ் இவன் நல்ல வடிவாக தீத்தம் வாங்குற மாதிரியே வாங்கி குடிக்கிறாக. இப்போ தம்பி வந்து ஒரு கல்லை வேலை பார்க்கறதுக்கு வாரார். இங்கே அப்படி சுற்றி சுற்றி வந்து கல்லன் மட்டுன்னு திருடப்போகிறார். தட்ஸ் இட், திருடி விட்டா. ஆல் ரைட், இப்போ அடுத்தது தெரியும் தானே, இப்படி டேஸ்ட் பண்ணால் தான் அதில் உப்பு இருக்கான்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, எல்லாருக்கும் இப்போ சோறில் சாப்பிட்றமோ இல்லையோ, எல்லோரும் இப்போ டேஸ்ட் டேஸ்டிங் நடக்குது. வெரி குட், வெரி குட். ஆல் ரைட், என்ன நினைக்கிறீங்க, ஏதோ என்ன அலம்புறன்னு தெரியவில்லை, ஏதோ சிரிக்கிறேன். ஆல் ரைட், ஏதோ ஜோக் அடிக்கிறோம் அந்த நேரத்தில். இப்போ வந்து நான் இப்படி இப்படி போஸ் பண்ணுறோம். ஓ மை காட், ஆஷ் என்ன செய்கிறீங்க, ஓ நோ. ஓகே, அந்த ஃபோட்டோஷூட் முடிஞ்சுது. இப்போ வந்து பார்த்தீங்களா, அந்த ஃப்ரைட் ரைஸுக்கு போடக்க வந்து அந்த கரெக்டாக நீங்கள் குட்டி குட்டியாக வெட்டினீங்கன்னா தான், லீக்ஸும் குட்டி குட்டியாக தான் வெட்டியிருக்கணும். பட் நாங்கள் கொஞ்சம் அவசரத்தில் மழை பெய்யறதுல கொஞ்சம் சதக் சதக்கன்னு வெட்டினதில் அப்படியே போயிட்டுது. பட் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறீங்களா, மேக் ஷூர் நீங்கள் வந்து கொஞ்சம் நல்ல ஸ்மாலாக குட்டியாக வெட்டணும். ஓகே ஓகே, அது வட்டி முடிச்சாச்சு. அடுத்த கொண்டு சோத்தை கொண்டே கொட்டை வட்டியான உள்ளுக்குல. இது வந்து என்ன ரைஸ், இது பார்த்தா பாசுமதி ரைஸ். எஸ் எஸ் எஸ், பாசுமதி ரைஸில் நாங்கள் வந்து சிம்பிளான ஃப்ரைட் ரைஸ் செஞ்சாச்சு. ஆஹா, என்ன ஒரு அற்புதமான செட்டப். நாங்கள் பார்த்தீங்களா பாயை போட்டு அப்படியே வாழையில போட்டு அதில் மண் தூசி பூச்சி எல்லாம் கிடக்குதுன்னு நினைக்கிறேன். பட் பரவாயில்லை, எல்லாம் மிக்ஸ் பண்ணி தெரியும் தானே. நாங்கள் காட்டுக்குள்ளே சாப்பிட்றோடா, என்ன ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ட மாதிரியா இல்லை. ஓகே, இப்படி முழங்கால் இருந்துருந்தால் அன்றைய கால் உடஞ்சி போச்சு எனக்கு. ஆல் ரைட் ஓகே, எல்லாம் விரிச்சாச்சு. வெரி நைஸ், எல்லாம் ரெடியாக ராங்கல் சாப்பிட்றது, கையை கழுவுறதுக்கு டேங்க் தூக்கியாச்சு. அற்புதம், இன்னொரு ஃப்ரைட் ரைஸ். கொஞ்சம் சோறு கொஞ்சம் குலையில் ஒழுங்க, பட் பரவாயில்லை. ஆஹா ஆஹா, பார்த்தீங்களா அப்படியே மட்டன் விழும் அழகை பாருங்க ஐயா, கோழியை தூக்கி போடும் அழகை பாரு. இந்த முட்டையை பற்றி நாங்கள் அப்போவே மறந்து போயிட்டோம். முட்டை வந்து கொஞ்சம் கூட அவிஞ்சதால தூக்கி சைடில் வச்சதில் முட்டை அவிஞ்சு கூட அவிஞ்சு போச்சு. ஸோ அதை போட்டு வா, அப்படியே காஞ்சனா ஸ்டைலில் அப்படி பிசாசுகள் மாதிரி சாப்பிட்றதுக்கு அப்படியே ரெடியாக கலட்டி வச்சாச்சு. ஓ மை காட், என்ன ஒரு அற்புதமான காட்சி. 3, 2, 1 ஸ்டார்ட், மியூசிக் ஸ்டார்ட்ன்ற மாதிரி குலைக்க தொடங்கியாச்சு. என்ன 5 நிமிஷம் இல்லை, 7 நிமிஷம் இல்லை, சதக்கன்றதுக்குள்ளே சாப்பாடு காணாமல் போயிட்டுது. ஓ மை காட், இன்னொரு அற்புதமாக, இன்னொரு அழகான காட்சி, இன்னொரு ஆங்கிள், வடிவான ஆங்கிள் இருக்குன்னு பார்த்தீங்களா. இப்போ எல்லோரும் உட்காந்து பாய் போட்டு சாப்பிட்டுட்டு ஏவரை விட்டுட்டு பேக்கா பண்ணிட்டு வெளிக்கிட்டது தான். காஞ்சனா சாப்பிட்ருந்தா கூட கொஞ்சம் காக்காவுக்கு மிச்சம் வச்சிருப்பேன். ஆனால் நாங்கள் பார்த்திங்க இஞ்ச பாருங்க, நாங்கள் கடைசியாக போகிற தண்ணிக்குள்ள எல்லாம் பாஞ்சு எல்லாம் குளிச்சு போட்டு தான் வலிக்கிறாங்க நீர் வலிச்சில. எங்களோட ஃப்ரெண்டுங்க நண்பர் பார்த்தீங்களா அப்படியே தலைவரெல்லாம் காட்டி போஸ்ட்லாம் கொடுக்குறாரு. அவர் அந்த ஃபோட்டோஷூட் முடிச்சா பிறகு தான் எல்லோரும் வலிக்கிட்டு போனோம். தெரியும் தானே, இல்லையானா நாங்கள் அப்படியே அந்த ப்ராப்பர் ஷார்ட்ஸ் எடுக்கணும். ஓ மை காட், இது யார் இந்த. ஆல் ரைட், இப்போ வீடியோ முடிஞ்சுது. எங்களோட சமையல் வீடியோவை என்ஜாய் பண்ணிங்கன்னு நம்புகிறோம். அப்படி என்ஜாய் பண்ணியிருந்தீங்கடா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட இன்னமொரு சந்தோஷமாக இன்னமொரு அற்புதமான லொல்லு சமையல் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கணும். ஆனால் அதுக்கு முதல்ல நாங்கள் வெளிக்கிட்டு நான் போகணும் ட்ரிப்பில். ஏன்னா போன ட்ரிப்பெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டேன். ஸோ அடுத்த ட்ரிப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நானும் எனது நண்பர்களும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ கே என் விஷுவல்ஸ் ஃபார் த வீடியோஸ். பை.